தோஷம் சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய கால சர்ப்ப தோஷம் மாங்கல்ய தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் சரி செவ்வாய்கிழம பிரதோஷத்துல சிவனிடம் வந்து பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி நல்லது நடக்கும். எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கங்க. நான் சொல்ற மந்திரம் சொல்லுங்க. ஓம் மங்கள மங்கள பிரதோஷ பிரதோஷ பூஜித பூஜித நந்தி தேவ நந்தி தேவ மகாபிஷேக மகாபிஷேக ஆராதன ஆராதன சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி. ஓம் சிவாய சிவாய நம நம. ஓம் சிவசக்தியே சிவசக்தியே நமோ நமோ நம நம. ஓம் நந்தி தேவாய நந்தி தேவாய நமோ நமோ நம நம. ஓம் லிங்காய லிங்காய நம நம. ஓம் வீரலிங்காய வீரலிங்காய நம நம. ஓம் அருணாச்சல அருணாச்சல ஈஸ்வர ஈஸ்வர லிங்காய லிங்காய நம நம. ஓம் நாகலிங்காய நாகலிங்காய நம நம. ஓம் நீலகண்ட லிங்காய லிங்காய நம நம. ஓம் காலயாத்ரா காலயாத்ரா கைலாச கைலாச லிங்காய லிங்காய நம நம. ஓம் மோக்ஷலிங்காய மோக்ஷலிங்காய நம நம. ஓம் ருத்ரலிங்காய ருத்ரலிங்காய நம நம. ஓம் கருணலிங்காய கருணலிங்காய நம நம. ஓம் பஞ்சலோக பஞ்சலோக லிங்காய லிங்காய நம நம. ஓம் யமலிங்காய யமலிங்காய நம நம. ஓம் திரிமூர்த்தி திரிமூர்த்தி தேவ தேவ சக்தி சக்தி லிங்காய லிங்காய நம நம. பிரம்மா பிரம்மா விஷ்ணு விஷ்ணு மகேஷ மகேஷ லிங்காய லிங்காய நம நம. ஓம் நடராஜ நடராஜ நாட்டிய நாட்டிய லிங்காய லிங்காய நம நம. ஓம் அர்த்தநாரீஸ்வர அர்த்தநாரீஸ்வர லிங்காய லிங்காய நம நம. ஓம் குலதேவ குலதேவ பிரார்த்தன பிரார்த்தன லிங்காய லிங்காய நம நம. ஓம் ருத்ர ருத்ர லிங்காய லிங்காய நம நம. ஓம் தபச தபச சப்த ருஷி சப்த ருஷி லிங்காய லிங்காய நம நம. ஓம் சித்த புருஷ சித்த புருஷ தபச லிங்காய தபசலிங்காய வேத ஞான வேத ஞான லிங்காய லிங்காய நம நம. ஓம் கோட்டிலிங்காய கோட்டிலிங்காய நம நம. ஓம் நந்தி நந்தி சுந்தர சுந்தர வாகன வாகன வேத வேத ஞானலிங்காய ஞானலிங்காய நம நம. ஓம் சர்வம் சர்வம் மகா மகா லிங்காய லிங்காய கலியுக கலியுக குவலோக குவலோக சிஷ்டிலிங்காய சிஷ்டிலிங்காய நம நம. சர்வம் சர்வம் மங்களம் மங்களம் சௌபாகிய சௌபாகிய பவம் பவம் யாமி யாமி. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஐம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் சித்த சித்த வேத வேத ஞான ஞான யோகம் யோகம் மகா மகா சிவயோக சிவயோக வரதேவோ வரதேவோ மகா மகா சித்தம் சித்தம் ஆத்ம ஆத்ம ஜோதி ஜோதி சிஷ்டிலிங்காய சிஷ்டிலிங்காய புவலோக புவலோக கலியுக கலியுக ஸ்ரீ ஸ்ரீ வஜ்ரநாத வஜ்ரநாத லிங்காய லிங்காய நம நம. ஓம் சிவ 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 நமவோ நமவோ. பூர்வ ஜென்ம பூர்வ ஜென்ம பாப பாப கர்ம கர்ம தோஷ தோஷ சாப சாப சகல சகல நிர்வர்த்தி நிர்வர்த்தி யாமி யாமி. ஈ ஜென்ம ஈ ஜென்ம தன தன தானிய தானிய புண்ணிய புண்ணிய வஸ்திர வஸ்திர யோகம் யோகம் குடும்ப குடும்ப சௌபாகிய சௌபாகிய சகலம் சகலம் வரதேவோ வரதேவோ சிவ 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 நம
Shiva. Nama Shiva. Namo. Namo. Shivaya. 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 Namo. Namo. நிறைய பேருக்கு சில கோரிக்கை இருக்கு. உங்களுக்கு வீட்டில் கஷ்டம், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, புத்திரபாகியம், மாங்கல்ய தடைகள், இப்படி பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. சிவனிடம் இன்றைய தினம் நீங்கள் அமர்ந்து மடி பிச்சை கேட்கணும். அந்த மடியில் ஒரு பூ வச்சுட்டு வரத்தை கேட்டு நந்தியிடம் வச்சிருக்கு, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நந்தி தேவர் இந்த கலியுகத்தில் நின்று இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா ஏன் நின்றிருக்குன்னு? தெரியாது. சித்தர்கள் உருவாக்கப்பட்ட கோவிலில் மகா ரகசியங்கள் இருக்கும். அவங்க வந்து இறைவனையே நேரடியாக வர வைத்து வரத்தை பெற்று கொண்டாங்க. அவங்க இறைவனிடமும் சண்டையும் போடுவாங்க, வரத்தையும் பெற்று நமக்காக இந்த பூலோகத்தில் ஓலைச்சுடி மூலமாக எழுதப்பட்டது தான் கலியுகத்தில் வஜ்ரநாதன் சிவன். பக்தர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ கஷ்டங்களால் பாதிப்பாக இருக்காங்க. கருமம், சாபம், தோஷம், இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கஷ்டப்படும் போது நந்தியை அமர்ந்து அவரால் தாங்க முடியும். அந்த பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனையை அவரால் தாங்க முடியாத சிவனிடம் எழுந்து நின்று அவர்கிட்ட வரத்தை கேட்குறாங்க. இப்படி பக்தர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களே. இது ஒரு யுகம் இருந்தது இந்த ஊரில். எத்தனோ யுகத்தில் வஜ்ரம் லிங்கமாக சித்தர் வந்து ஒரு வஜ்ர கல்லு வச்சுட்டு லிங்கத்தை உருவாக்கிட்டு போனார். அந்த யுகம் இப்போ கலியுகத்தில் அது மேலே நம்ம கட்டியிருக்கோம். இதுதான் வேத யோகத்தில் நான் ஊழிச்சூடியில் சித்தர்கள் இந்த இடத்துல உருவாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டியிருக்கோம். இப்போ நந்தி வந்து நின்று வரத்தை கேட்கும் போது எல்லாருடைய பிரச்சனையும் தீர்ந்துது. அன்றைக்கி ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு குழந்தை பிறக்கும் போது அவதிப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நந்தி தேவர் சிவலிங்கத்தை முக்கி சிவனுடைய அருளை பெற்று சிவன் வரத்தை கொடுத்தாங்க. அழகாக பிள்ள பாக்கியம். அது மாதிரி ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்தும் இடை பெருந்து இந்த இடத்துல இவ்வளோ சக்தி இருச்சு. இங்கே அமர்ந்து சிவனிடம் வந்து தியானம் இருக்கணும். மற்ற எந்த கதையும் பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் கோவிலுக்கு போயிருங்க? வரத்தை கேட்பதற்கு தான். உங்களுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆகணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் மற்ற எந்த கதையும் பேசக்கூடாது. சிவனா சிவனை தான், விஷ்ணுவா விஷ்ணுவை வழிபார். எந்த கோவிலில் எந்த மூலஸ்தலத்தில் நீங்கள் கடவுள் இருக்காரோ அவருடைய பிரணநாமத்தை சொல்லணும். அதுதான் புண்ணியஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் தூதானவர்கள் சுற்றிட்டே இருப்பாங்க. சிவன் கோவிலில் ஒவ்வொரு தூதானவர்களும் தத்தஸ்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியே ஆகட்டும், இது உண்மை. அப்போது ஒரு நல்ல சக்தி ஆத்மாக்கள் நம்மளை சுற்றி இருக்கும் போது நம்ம நினைக்கிறது பாவம், இவங்க இவ்வளோ நினைக்கிறாங்க, சிவனே இவனுக்கு வரத்தை கொடு அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் நம்ம மனிதர் நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கோம். மிருகமாக பிறக்கிறது இல்லையா, ஒரு மனிதர் ரூபமாக நம்ம பிறக்கிறோம். இந்த மனிதனுடைய உருவம், சரீரம், ஆத்மா ஒரு தூணு கூட நம்ம எடுத்துன்னு போகுதுங்க. இந்த உலகத்தில் பிறக்கிறோம், நம்ம ஆத்மா பிரிவாது. எங்கே போகணும் எங்கே எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு மாயே தான். ஏன் பிறக்கிறோம், ஏன் மறைகிறோம்? ஜென்மத்துடைய தொடர், உலக ஜென்மத்துடைய தொடர்பு தான் இந்த ஜென்மம். ஒருத்தர் கஷ்டப்படுவதோ சரி, ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னுதோ சரி, அவங்க யோகா பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு சின்ன குறை உணர ஜென்மத்துடைய கருமம் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு இந்த புண்ணியஸ்தலத்தில் வேண்டணும். வேண்டுனாதான் கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் உங்கள் பேர் சொல்லி கொடுத்தா தானே திரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இவர். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா சும்மா தான் இருப்பார். கேட்கணும், வீட்டில் வரும் சத்தமாக பேசுங்க, கேளுங்க, எனக்கு இதை முடிச்சு கொடுங்க. நீங்கள் சண்டை போடுற உரிமை இவருக்கு உண்டு. அவர்கிட்ட இருக்கு. அப்பா மாதிரி
அவரிடம் கேட்காத நம்ம யாரிடம் கேட்கப்போ சரிங்களா? நல்லா பிரார்த்தனை செய்யுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா? மகாமங்கலம் ஜோதிரூபம் ஸ்ரீமங்கலம் வஜ்ரநாத சிகரிங்காய சர்வேஸ்வர அனுக்ரஹ பூரிதாய நமோ அர்ச்சன புஷ்பார்ச்சன தேவம் மகாசித்தோங்க மகாமங்கலம் மகம் வேதாந்தாய வேதஸ்வர தத்புருஷம் வேதாய நமோ ஓம் மகா மகாதேவூஜாய நமோ ஓம் சர்வேஸ்வர அனுக்ரஹ நித்யநித்யாய நமஸ்துதே சர்வமங்கலம் தேவம் சிவகுருவேகாய நமப்ரணம் ஆதிநித்யம் ஸ்ரீ யோகபுஷ்பம் மகாசிவம் புஷ்ப அர்ச்சன தேவம் ஸ்ரீ மங்கலம் புத்தாய நமசிவம் வில்வக்ஷணாய நமஸ்தே தேவதேவாய நமஸ்தே ருத்ராய நமோ பகவதே ஸ்ரீமங்கலம் ஓம் ஆதிநித்யம் மகாதேவஸ்ய நம ஸ்ரீமங்கலம் ஸ்வரூபாய குருப்ரணம் சிவாய நம சிவாய நமோ சிவாய. எல்லாரும் சொல்லுங்க சர்வமங்கல மாங்கல்ய சிவே சிவே சர்வார்த்தே சர்வார்த்தே சாதகே சாதகே சரணி சரணி த்ரியம்பிகே த்ரியம்பிகே தேவி தேவி ஸ்ரீ ஸ்ரீ கௌரி கௌரி நாராயணி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே ஹர 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 மகாதேவ மகாதேவ பார்வதி பார்வதி பரமேஸ்வர பரமேஸ்வர நமோ நமோ நமஹ நமஹ. மங்களஜோஸ்வசுபமங்கலம் தேவசுபாயமம் அஷ்டதேவம் ஸ்ரீமஹாவஸ்வரூபாய சத்ரூபம் மஹாசித்ததேவஸ்ரீமங்கலம் நமோ சிவம் அர்ச்சனபூஜாய நம பிரபோ சிவாய நம கன்னிதேவாய புரயோகம் நாமாதேவஸ்ய ஹாக்கணம் அஷ்டபூஜாய நம சிவம் நமோ சிவாய நம மூலமந்திராய த்ரியம்பிகம் மகாதேவம் யோஹஸ்த ருத்ரகாண்ட யோஹஸ்த பூஜ்யாய நமஃப்ரணம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. கங்காஜல தீப்தாய யோகாய நம பிரபும் அக்ஷரேவம் யஸ்தனம் கங்காதேவி புண்ணியஸ்தலம் சாலயார்த்தாய சமுத்தாய நந்திதேவதம் பூஜாயம் தத்வயாமன பஞ்சாமுதம் நைவேத்யாய நவக்ரதம் அஷ்டதேவாய பஞ்சஸ்வ பஞ்சாமுத நைவேத்ய பூஜாய ஆஸ்தலம் தேவஸ்ய யோகவிதாய நம பிரதம் பஞ்சஸ்வராய நம சிவம் யோகஸ்தலாய ஹம் ஓம் நம சிவாய. ஸ்ரீ நமோ வாயு தஸ்ய ராஜ நமோ தத்யோ யோ ராஜா சம்பத்யோ வாசுதேவ.